வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது என்னென்னா, இந்த நெக்பேண்டோட அன்பாக்சிங் தான். என்ன லைவில் ஒரு சில விஷயங்கள்லாம் ட்ரை பண்ணி பார்த்தேன், பட் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, ப்ராப்பராக அந்த க்ளோஸ்அப் ஷார்ட்ஸு எதனால் வந்து இது நல்லா இருக்குது, எந்த விஷயத்தில் நல்லா இல்லை அப்படிங்கிறது ரொம்ப க்ளோஸாக டீட்டெயில்டாக காட்ட முடியாத வந்து உணர முடிஞ்சுது. ஓகே, ஸோ இப்போ இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், போல்ட் ஆடியோ எவ்வளோவுக்கு ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னும் போது தான் ஒரு ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா 4999 ரூபா அப்படின்னு சொல்லி இங்கே எம்ஆர்பி போட்டிருக்காங்க, பட் இங்கே போட்ட ப்ரைஸை யாருமே இது வரைக்கும் வெளியில் விற்றதில்லை. அந்த ப்ரைஸ்க்கு யாராவது விற்றா யாராவது வாங்குவாங்களா? கண்டிப்பாக மாட்டாங்க. இது எவ்வளோக்கு சொல்கிறாங்கன்னா 1499 அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் விற்கிறாங்க. அதே சமயம் ஆஃபர் டைமில் 1200 கிடச்சிது அப்படின்னு சொல்லி தான் எம்மானுவல் ப்ரோ வாங்கினாங்க. பட் இதுக்கப்புறம் அந்த ஆஃபர் இருக்கா அப்படின்னு கேட்டால் இப்போ தேடி பார்த்தா பார்க்க முடியல, 1499 தான் இருக்குது. ஸோ 1499 அப்படிங்கிற ப்ரைஸ் டேகை இது சாட்டிஸ்ஃபை பண்ணுதா இல்லையா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ எந்த ப்ராடக்டாக இருந்தாலுமே அதை ஃபஸ்ட்டு டெலிவர் பண்ணுறது எது, அதாவது ப்ராடக்ட் வந்து பாக்ஸ் உள்ளதாக இருக்க போகுது. ஸோ வெளியில் இருக்கிற இந்த பாக்ஸை பார்க்கும்போது நிறைய பேர் இம்ப்ரெஸ் ஆவாங்க. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது இந்த பாக்ஸுக்கு வந்து எவ்வளோ மார்க் போடலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 6 மார்க் போடலாம். அப்போ யாருக்கு ப்ரோ இருக்கலே பெஸ்ட் மார்க் போடுவீங்க அப்படின்னீங்கன்னா ஒன் ப்ளஸ்க்கு சூப்பராக சொல்லலாம், ஓப்போ கூட நல்லா பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். அதே மாதிரி மிவியும் சூப்பராக தான் பண்ணியிருந்தாங்க, ஃபுல்லாகவே வந்து பேப்பர் ஒர்க்ஸாக இருந்தது. ஸோ நல்லா இருந்தது. ஸோ இவங்க வெளியில் என்ன மாதிரியான டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு சைடில் வந்து ஸ்பெசிஃபிகேஷன் மாதிரியான விஷயங்கள் இருக்குது. ஸோ டீப் பேஸ், 3D அக்கோஸ்டிக்ஸு, 1 இயர் வாரண்டி, பில்டின் மைக்கு. ஸோ இதெல்லாமே இருக்கணும் இல்லையா, ஒரு ஹெட்ஃபோன் நெக்பேண்டில் இதெல்லாம் இல்லாமல் இருக்கும். எக்ஸ்ட்ரா பேஸ் அண்ட் இங்கே தான் சஸ்பென்ஸ் இருக்குங்க, பில்டின் மைக்ரோ ஊஃபர்ஸ். அப்போ பேஸ் ரொம்ப யூனிக்காக இருக்குமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும்ல, வரணும். ஸோ அதை தவிர வந்து மற்ற என்ன இன்ஃபர்மேஷன்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மகிட்ட இருக்கிறது வந்து ரெட்டு. ஸோ இந்த யூனிட் வந்து ரெட்டு, டிசம்பர் 2021 பேக் பண்ணியிருக்கோம் அப்படின்னு போட்டிருக்காங்க. விக்கி குஷால் அப்படிங்கிறவர் தான் பிராண்ட் அம்பாசிடரும். ஓகே, ஸோ இந்த ஜி சார்ஜ் எதனால் ஜி சார்ஜ், அப்படி என்ன யூனிக்னஸ் இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பாக்ஸ் லெவலில் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம் இல்லையா. ஓப்பன் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், மொத்தமாக வந்துருச்சு எல்லாமே. நான் இதில் வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் இருக்குமோன்னு பார்த்தேன், பட் எப்படி யூஸ் பண்ணுறது, எந்த மாதிரி பவர் ஆன் பண்ணுறது, எந்த கம்ஃபோர்ட்டு, ஸ்கிப் ட்ராக்கு, பாஸ், இந்த மாதிரியான விஷயங்கள் தான் இதில் கொடுத்துருக்காங்க. மற்றபடி வேறு எந்த இன்ஃபர்மேஷனும் இல்லை. ஸோ எக்ஸ்ட்ரா இயர் டிப்ஸ் இருந்தது. அது கூட பார்த்தீங்கன்னா ஒரு கார்டு இருக்குது. இந்த கார்டு என்ன சொல்கிறாங்கன்னா 100 ரூபாய்க்கான வவுச்சர் கிளைம் பண்ணலாம். ஸோ நீங்கள் போல்ட் ஆடியோ அவங்களோட வெப்சைட்டில் போய் வாங்கும்போது இந்த 100 ரூபாய் மைனஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான கார்டு இருக்குது. அதை தவிர வந்து A2C கேபிள் ஒன்று கொடுக்குறாங்க, அப்புறம் டைரெக்டாக நெக்பேண்டுங்க. ஸோ இந்த நெக்பேண்ட் கிட்டத்தட்ட எவ்வளோ நல்லா யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 நாள். ஸோ இது வந்து ரிவ்யூன்லாம் என்னால் சொல்ல முடியாது. ரிவ்யூ பண்ணணும்னா கண்டிப்பாக 1 வாரத்துலேருந்து அட்லீஸ்ட் ஒரு மாதமாவது யூஸ் பண்ணணும். அப்போ தான் நிறைய முக்கியமான ஏரியாஸ் எல்லாம் நம்மளால் கமெண்ட் பண்ண முடியும். பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னென்னா 40 மணி நேரம் வந்து இதை யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு அவங்க கிளைம் பண்ணுறாங்க. இதை நம்ம வந்து கண்டுபிடிக்கணும்னா கண்டினியூஸாக, இல்லாட்டி கண்டினியூஸாக யூஸ் பண்ணுறோமோ இல்லையோ, அட்லீஸ்ட் மிக்சடாக ஒரு 100 மணி நேரமாவது யூஸ் பண்ணியிருக்கணும்ல. 100 மணி நேரம்னும் போது அசால்ட்டாக 4 நாள் தாண்டுது, பட் நான் இது வரைக்கும் யூஸ் பண்ணதுன்னு பார்க்க போனால் 3 நாள் தான் ஆகுது. ஸோ அந்த 3 நாளில் நான் என்னெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன், எந்த ஏரியாலாம் நல்லா இருந்தது, எதெல்லாம் வந்து இவங்க இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறத நான் இப்போ சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பாக்ஸை சுற்றி அவ்வளோ இன்ஃபர்மேஷன் தரணுமே, எங்கேயாவது ஒரு இடத்துல ஆப்டெக்ஸ் பார்த்தோமா? இல்லை, ஆப்டெக்ஸ் மாதிரியான இன்ஃபர்மேஷன் எதுவுமே பார்க்கல. ஸோ அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ நீங்கள் இப்போ ஆண்ட்ராய்ட் ஃபோன் இதில் இது பேர் பண்ணிங்கன்னா ஏஏசி தான் வரும். ஸோ பை டிஃபால்ட் வந்து ஏஏசி தான், ஆப்டெக்ஸோ எல்டேக்கோ எல்எஸ்டிசியோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. அது மட்டும் இல்லைங்க, இப்போ அவங்களோட வெப்சைட்டில் நம்ம ஒரு சில இன்ஃபர்மேஷன் பார்க்குறோம் பார்த்தீங்களா. அவங்க என்ன பண்ணிருக்காங்க, 40 மணி நேரம் வந்து சார்ஜ் நிற்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 10 நிமிஷம் சார்ஜ் பண்ணிங்கன்னா 15 மணி நேரம் கேட்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, இதில் வந்து பார்த்தீங்கன்னா 14.2 mm டிரைவர் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் மட்டும் இல்லைங்க, என்வரான்மெண்டல் நாய்ஸ் கேன்சலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் மார்க் பண்ணியிருக்காங்க பாருங்க. இதில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா 4 மைக்ரோஃபோன் யூஸ் பண்ணியிருக்கோன்றாங்க. எனக்கு இதில் தான் ஒரு பெரிய டவுட் இருக்குது. ஏன்னா 4 மைக்ரோஃபோன் எந்த மாதிரியான ஆங்கிளில் வேலை செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபோன் கால்ஸ் அப்போ சுற்றி இருக்கக்கூடிய நாய்ஸ் எல்லாம் ஐசோலேட் பண்ணி அப்படி ரிமூவ் பண்ணுறது அதோட மெயின் வேலை. ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுறேன்னா, நான் இந்த இடத்துல நான் இமானுவல் ப்ரோ கூட பேசினேன், அந்த ஆடியோவை அட்டாச் பண்ணுறேன். இதை பார்த்ததுக்கப்புறமா நான் அதை பற்றி கமெண்ட் பண்ணுறேன். என்ன சத்தம்? அது பக்கத்துல ஒரு பைக் போச்சு, அந்த சத்தம் கேட்டுச்சா? நீங்க பேசுறது கேக்குது, சொல்லுங்க. காத்தா லைட்டா ஏதோ ஒரு சத்தம் கேக்குது.
அப்ப சிக்கு 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 சிக்குன்னு பாட்டு வருது இல்லையா? பாட்டுன்னு சொல்ல முடியாது, அதான் அந்த காது சத்தம் தான் அது லைட்டா. அதான் இப்போ நான் பேசும்போது இப்ப நீங்க இத்தனைக்கும் பாத்தீங்கன்னா இப்ப வண்டி ஓட்டிட்டு தான் போயிட்டு இருக்கோம். 10 கிலோமீட்டர் ஸ்பீடு கூட இந்த பையன் போலங்க, வண்டியோட தெரியல இந்த பையனுக்கு. ஆமா ஆமா, ஆனா சவுண்ட் கேக்குது லைட்டா, ஏதோ ஏதோ லைட்டா கேக்குது பேக்ரவுண்ட்ல. ஓகே ஓகே ப்ரோ. சோ இத கேட்டிருப்பீங்க, இப்ப அந்த கேக்கும்போது உங்களுக்கு ஒரு டவுட் வந்திருக்கும், யோ இது உன் வாய்ஸ் மாதிரியே இல்லையா? இதுதான் பிரச்சனைங்க. இமானுவல் ப்ரோ மட்டும் இல்ல, நிறைய பேர் நான் பேசும்போது என்ன சொன்னாங்கன்னா, ஈஸியா மிமிக்ரி பண்ணலாம் போலயே, நம்ம கஷ்டப்பட்டு பண்ணணும் அவசியம் இல்லை. என்ன ஆகுதுன்னா, ரொம்ப அக்ரஸிவா நாய்ஸ் கேன்சலேஷன் மாதிரியான விஷயங்களை வந்து ட்ரை பண்ணுது. என்வரன்மெண்டல் நாய்ஸ் வந்து கேன்சல் பண்ண ட்ரை பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா நம்ம வாய்ஸும் கொஞ்சம் அடிவாங்குது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குது. ஸோ அது ஒரு ப்ராப்ளம் தான். கேட்கும்போது உங்களுக்கே தெரிஞ்சிருக்குமே, 4 மைக்ரோஃபோன் வச்சு இந்த மாதிரி ஒரு அவுட்புட் கொடுக்குறீங்க, சூப்பருங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஸோ ஃபோன் கால்ஸ்க்கு வந்து நீங்கள் இன்டோரில் உட்காந்து யூஸ் பண்ணுறதா இருந்தால் ஓகே, அவுட்டோருக்குலாம் வந்து இதை ரொம்ப ப்ரிஃபர் பண்ணணுமான்னு கேட்டால் இதோட பெட்டர் ஆப்ஷன்ஸ் இருக்குது. இப்போ பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னன்னா, நம்ம 335 இருக்கு இல்லையா, போட் 335 வந்து ஒரு ஐகானிக் ஹெட்ஃபோன் தாங்க. அதில் எப்போ அவங்க ஸ்மார்ட் பட் கொண்டாந்தாங்களோ அன்றைக்கி ஆரம்பிச்சது கிடக்கும், அப்போ இருந்து பிரச்சனையில் தான் இருக்காங்க. பட் இப்போ வந்து அமேசானில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, 335 அந்த பழைய மாடல் வந்து கிடைக்குது. அப்போ நம்ம அதை கன்சிடர் பண்ணலாம் இல்லையா, எவ்வளோக்கு 1200 கிடைக்குது, ரிப்பப்ளிக் டே ஆஃபர்னு சொல்லிட்டு போய்கிட்டு இருக்கு. ஸோ அதை நம்ம கன்சிடர் பண்ணலாமே. அதில் ஹேட்டக்ஸும் இருக்குது, அதே சமயம் 30 hours பிளேபேக்குங்கிறது ஓரளவுக்கு ஓகே. ஸோ இந்த மாதிரியான பாயிண்ட்ஸ்லாம் வச்சு பார்க்கும்போது அதையே கன்சிடர் பண்ணிடலாமோ அப்படின்னு தோணுது. அப்புறம் இதில் கம்ஃபோர்ட்டு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா, இந்த மேக்னெட்டிக் டிப் இருக்குது பார்த்தீங்களா, ஸ்மார்ட் பட்லாம் கிடையாது, ஒட்டிக்கும். ஸோ நீங்கள் கழுத்தில் எப்பயுமே தொங்கிட்டு இருக்கும்போது டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கிறதுக்காக ஒட்டிக்கும். இது எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இப்படி ஷேக் பண்ணும்போதெல்லாம் பிரிஞ்சு போக வாய்ப்பு இல்லை, ஓகேயா, அப்படிலாம் பெரிய வாய்ப்பே கிடையாது. பட் அதே சமயம் ரொம்ப ஸ்ட்ராங்கும் கிடையாது. காம்படிஷனில் இருக்கிற ஒரு சிலர்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுப்பாங்க, ஒன் ப்ளஸ் ரியல்மி ஓப்போ ஏன் போட்டு இவங்கெல்லாம் கொடுக்குற அளவுக்கு இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இல்லை, பட் ஓரளவுக்கு ஓகேன்னே சொல்லலாம். அது மாதிரி ஸ்மார்ட் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் எதிர்பார்த்துறவங்க இந்த மாட்டு கொம்பு கூட கொஞ்சம் இந்த என்வரான்மெண்டல் நாய்ஸ் ஐசோலேஷனில் வந்து ஹெல்ப் பண்ணுதுன்னு நம்ம சொல்ல முடியும். நார்மலாக இந்த இன்னியர் டைப் ஹெட்ஃபோன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா சுற்றி இருக்கக்கூடிய சவுண்டெல்லாம் மினிமைஸ் பண்ணிடும். நீங்கள் ஹெல்மெட்குள்ளெல்லாம் சப்போஸ் இந்த மாதிரியான ஹெட்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவே அந்த மாதிரியான நாய்ஸ் எல்லாம் ஐசோலேட் பண்ணிடும் இல்லையா, வெளியில் இருக்கக்கூடிய சவுண்ட் எதுவுமே கேட்காது. ஸோ அந்த மாதிரியான விஷயங்களுக்கும் இது ஓரளவுக்கு ஓகேன்னே சொல்லலாம். ஏன்னா ரொம்ப திக்கான ஒரு பட்டன் சொல்ல முடியாது, ஓரளவுக்கு கம்மியாக இருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா இதோட டிசைன் வந்து கொஞ்சம் யூனிக்காக தான் இருக்குது. நம்ம ஒன் ப்ளஸோட பட்ஸ் ஒயரில் சொல்லுவோம் இல்லையா, நெக்பேண்டு, அது மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஓரளவுக்கு. அதே சமயம் போட்டோட இது பெட்டராக இருக்குன்னு சொல்லலாம். போட் கொஞ்சம் ப்ரொட்ரூட் ஆகும் வெளியில், அதுலேயும் ஸ்மார்ட் பட் வந்து இன்னும் கொஞ்சம் ப்ரொட்ரூட் ஆகும். ஸோ அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது மெட்டல் ஃபினிஷ் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கு. பட் இந்த ஒயர் வந்து கொஞ்சம் சந்தேகத்தை ஏற்படுத்துதுங்க. இந்த ஒயர் வந்து ரொம்ப லைஃப் வந்து எக்ஸ்டென்சிவாக இருக்குமா அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் கேள்விக்குரியாக தான் இருக்குது, எவ்வளோ வருஷத்துக்கு இது எப்படி நிலச்சி நிற்கும்னு. அதே சமயம் இந்த நெக்பேண்டெல்லாம் பற்றி கடைசியாக ஒரு சில விஷயங்கள் சொல்கிறேன். இதில் இவங்க பிரில்லியண்ட்டாக பண்ண ஒரு விஷயம் என்ன தெரியுமா, நார்மலாக இந்த ஃப்ரேம்லேருந்து எண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒயர் வரும், அது காலப்போக்கில் வந்து கொஞ்சம் அப்படியே இப்படி வளைஞ்சி நெளிஞ்சி வளைஞ்சி நெளிஞ்சி வரும்போது கட் ஆகிடும். அந்த இடத்துல நிறைய வியரண்டி நம்ம பார்க்க முடியும். அதை மினிமைஸ் பண்ணுறதுக்காக இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, வெளியில் இந்த ஃப்ரண்ட்லேருந்தே எடுத்திருக்காங்க. பட் எடுக்கும்போது நமக்கு என்ன டவுட் வரும்னா, இது எந்த அளவுக்கு தாங்கணும்னு. பட் அதுக்கு சுற்றி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு ரப்பர் மெட்டீரியல் மாதிரி ஒரு பிளாஸ்டிக் தான் ஒரு கோட்டிங் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்ன பண்ணுன்னா, அந்த மாதிரியான டேமேஜை மினிமைஸ் பண்ணுது. ஓவராலாக அந்த மெட்டீரியல் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சிலிக்கா மெட்டீரியல் தான், ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ நீங்கள் ஒன் ப்ளஸ் ரியல்மிலெல்லாம் பார்ப்பீங்க இல்லையா, ஸோ அதே மாதிரியானது தான். ஏன் ஒன் ப்ளஸ் ரியல்மி, எல்லா நெக்பேண்டும் பொதுவாக வந்து இந்த மாதிரியான மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இவங்க யூஸ் பண்ணியிருக்கிற மெட்டீரியலும் சூப்பராக இருக்குது, கையில் பிடிக்கிறதுக்கும் செம கம்ஃபர்டபுளாக இருக்குது. கழுத்துலேயும் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் எந்த விதமான இச்சி ஃபீல் அந்த மாதிரி எதுவும் கொடுக்கல. ஸோ அதெல்லாம் ரொம்ப கம்ஃபர்டபுளாகவே இருந்ததுன்னு நம்ம சொல்ல முடியும். ஸோ ஓவராலாக வந்து இவங்க டிசைனில் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். அதே சமயம் இதை டிசைன் பண்ண ஒரு லெஃப்ட் ஹேண்ட் ரோ அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்குது. ஏன்னா நார்மலாக நீங்கள் எந்த நெக்பேண்ட் எடுத்தாலும் ரைட் சைடில் தான் உங்களுக்கு மல்டிமீடியா கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருப்பாங்க, பட் இதில் வந்து லெஃப்ட் சைடில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது டக்குன்னு இதுக்கு முன்னாடி நீங்கள் யூஸ் பண்ணதுலாம் ரைட் சைடில் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ லெஃப்ட் சைடில் யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். டக்குன்னு அதை அடாப்ட் ஆக மாட்டீங்க, பட் அடாப்ட் பண்ணிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை. அதே சமயம் இதில் வேறு ஏதாவது மோட்ஸ்லாம் இருக்கானா, அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ரெண்டு ஃபோனில் பேர் பண்ண முடியும், டியூவல் பேரிங்கும் பக்காவாக வேலை செய்து, அதேமாதிரி காலை அப்போ நீங்கள் ஸ்விட்ச் பண்ணிக்கிறது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எந்த விதமான ப்ராப்ளமும் கிடையாது. பட் மார்க்கெட்டில் இவங்க வந்து அதெல்லாம் ரொம்ப கிளைம் பண்ணல, இவங்க வெப்சைட்லேயும் அதை பற்றி ரொம்பலாம் கன்சிஸ்டண்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணுங்க, இன்ஸ்டண்ட்டாக அப்படி வந்து டக்குன்னு எதில் வந்து ப்ரியாரிட்டி கொடுக்கணுமோ கொடுக்கும் அந்த மாதிரிலாம் எதுவுமே மென்ஷன் பண்ணல. அந்த மாதிரி எதுவுமே நம்மளும் வந்து ஆணித்தனமாக சொல்ல முடியாது. பட் ரெண்டு ஃபோனில் வந்து ஆக்டிவாக கனெக்ட் ஆகிருக்கும், அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. மியூசிக் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் இங்கே ஆரம்பிக்குது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, பேஸ் இருக்குது ஆனால் கிளாரிட்டி இல்லை. ஒரு 70% வால்யூம்க்கு மேலே நம்ம போகும்போது என்னதுன்னா கிளாரிட்டி அடி வாங்குது. அதனால் என்ன ஆயிடுச்சுன்னா, இதுக்கு போட் 335 பரவாயில்ல அப்படின்னு தோணுது. ஏன் இதே ப்ரைஸ் ரேஞ்சில் நீங்கள் வேறு ஏதாவது பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ மிவி காலர் ஃப்ளாஷ்ன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம், 1000 ரூபாய்க்கு சம்டைம்ஸ் 800 ரூபாய்க்குலாம் கிடச்சிது. ஸோ அதிலெல்லாம் கூட என்ன ஆகுதுன்னா கன்சிஸ்டன்சி இருக்குது. பட் அதோட இதை கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு பேஸ் மாதிரியான ஏரியாவில் அந்த மைக்ரோ ஃபுஃபரெல்லாம் வச்சிருக்கிறனால கொஞ்சம் அந்த வித்தியாசம் தனிப்படுத்தி காட்டுறதுலாம் தெரியுது.
அதெல்லாம் ஃபீல் பண்ண முடியுது. பட் வால்யூம் இன்க்ரீஸ் ஆக கஷ்டமாக இருக்குது. அதே மாதிரி ஃபோன் கால்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இண்டிவிஜுவல் பட் யூஸ் பண்ணி நம்ம பேச ட்ரை பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். இண்டிவிஜுவலாக நான் நிறைய தடவை என்ன பண்ணுவேன்னா ரெண்டு பக்கமும் பட் யூஸ் பண்ண மாட்டேன், ஃபோன் காலப்போ ஒரு பட் மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் டிஸ்டர்பிங்காக இருக்குது, ரொம்ப கிளாரிட்டி இல்லை அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்குது. ரெண்டுமே நம்ம கனெக்ட் பண்ணும்போது, ரெண்டு பக்கமும் கனெக்ட் பண்ணி வச்சிருக்கும் போது ஓரளவுக்கு ஒரு நல்ல ஃபீல் இருக்குது. பட் இண்டிவிஜுவலாக ஒரு பட் யூஸ் பண்ணும்போது மற்ற நெக் பேண்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுற போது கிடைக்கக்கூடிய அந்த ஃபீல் இதில் கிடைக்கல, அதையும் டெலிவர் பண்ணல அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ ஓவராலாக மியூசிக்காக இதை வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா வாங்கலாம். பட் ரொம்ப நீங்கள் இதுக்கு முன்னாடியே சப்போஸ் ஒரு ஓப்போ என்கோ M31 யூஸ் பண்ணியிருக்கேன், இல்லாட்டி போட் 335 யூஸ் பண்ணியிருக்கேன், இல்லாட்டி 330 யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படிலாம் சொன்னீங்கன்னா அதை வந்து இது மேட்ச் பண்ணுமான்னு கேட்டால் ஒரு மிக்சட் ஃபீல் தான் கொடுக்கும். ஸோ ஆல்ரெடி இப்போ யாராவது இதை யூஸ் பண்ணிட்டுருக்கீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்குது, உங்களுக்கு இது வரைக்கும் கிடச்ச ஃபீட்பேக் என்ன, லைஃப் எப்படி இருக்குது, பேட்டரி லைஃப் ஏன்னா 40 hours அவங்க கிளைம் பண்ணுறாங்க, நான் யூஸ் பண்ண வரைக்கும் எனக்கு எப்படி இருந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டினியூஸாக எக்ஸ்டென்சிவாலாம் யூஸ் பண்ணல, பட் கனெக்டடாகவே தான் இருந்தது. ஏன்னா இதில் வந்து ஸ்மார்ட் பவர் ஆன் அண்ட் ஆஃப் கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு வந்து கணக்கு போட்டு பார்த்தா இந்த 3 நாளில் கண்டிப்பாக நான் வந்து கனெக்டடாகவே ஒரு 24 மணி நேரத்துக்கு மேலே வச்சுருந்துருப்பேன். ஆனால் இப்போயும் 80% இருக்குது. ஸோ அவங்க கிளைம் பண்ணுற பேட்டரி லைஃப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஆனால் மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ், கால் எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மிக்சட் ஃபீல் தான். பட் நீங்கள் இன்டோரில் தான் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா ஓகே. அதுமாரி கேமிங் மாதிரியான ஆஸ்பெக்ட்டுக்கு ஓகேன்னு கேட்டிங்கன்னா நெக் பேண்ட் இந்த ஒயர்லெஸ் ஹெட்ஃபோன்ஸ் இது எதையுமே நான் ரெக்கமெண்ட் பண்ண வாய்ப்பே கிடையாது. கேமிங்க்கு ஒயர்ட் தான் எப்பயுமே பெட்டர். அதே மாதிரி ஒரு மைல்டு லேட்டன்சி ஃபீல் ஆகும் கேமுக்கெலாம் எப்பயுமே. என்னதான் இவங்க வந்து இம்ப்ரூவ் பண்ணிட்டேன், இவங்க வந்து எங்கேயுமே 60 ms இல்லாட்டி 70 ms அந்த மாதிரி எந்த வார்த்தையும் யூஸ் பண்ணவே இல்லை. பட் மோஸ்ட் ஆஃப் த நெக் பேண்ட்ஸ் இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல. பட் இந்த குவால்காமோட ஒரு சில சிப் யூஸ் பண்ணக்கூடிய நெக் பேண்ட்ஸ்லாம் தான் நீங்கள் இந்த ஆப்டெக்ஸ் மாதிரியான விஷயங்கள் பார்ப்பீங்க. அந்த நெக் பேண்ட்ஸ்லாம் ஓரளவுக்கு பை டிஃபால்ட்டு லேட்டன்சி மாதிரியான விஷயங்கள் பெட்டராக இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து இதில் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு தோணுது. ஸோ இது வந்து ஒரு மிஸ்ஃபயரான ஒரு ப்ராடக்ட் மாதிரி ஃபீல் ஆகுது. இதை எந்த விதத்தில் இவங்க வந்து டெலிவர் பண்ணுறாங்கன்னு ஒரு க்வெஸ்சன் மார்க் இருக்குது. ஏன்னா மார்க்கெட்டில் ஆல்ரெடி வந்து நிறைய ஆப்ஷன்ஸும் இருக்குது, நிறைய பெட்டராகவும் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். ஸோ இதை வந்து நீங்கள் மியூசிக்காக வாங்குறீங்கன்னா யோசித்து வாங்கிக்கோங்க. உங்களுக்கு பேஸ் தான் ரொம்ப முக்கியம், நான் ஃபுல் வால்யூம் வைக்க மாட்டேன்னா கன்சிடர் பண்ணலாம். ஃபோன் கால்ஸ் அவுட்டோரில் நான் அதிகமாக பேசுவேன், அதுவும் மூமெண்ட்லேயே பேசுவேன், என் வண்டி ஒரு 40 km/h போகும்போது பேசுவேன்னா வேண்டாம். ஸோ இந்த மாதிரியான பாயிண்ட்ஸ்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தேன்னா அதை நீங்கள் மறக்காமல் கீழே கமெண்ட்டில் கேட்கலாம். ஸோ லாஸ்ட்டாக நான் வந்து நெக் பேண்ட் பற்றி ஒன்று சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன், அது என்னன்னா நெக் பேண்டோட லைஃபை பற்றி யாராலையுமே கமெண்ட் பண்ண முடியாது. வாங்கி 2 நாள்லையும் வீணா போகலாம், வாங்கி 2 வருஷமும் ஒருத்தர் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கலாம், 1 வருஷம் வாரண்டி முடியும் போது கரெக்டாக பிரச்சனை வரலாம், அதுக்கு முன்னாடியும் வரலாம். போல்ட் வந்து எப்படி வாரண்டி அண்ட் சர்வீஸ் ரீப்ளேஸ்மெண்ட் பிளான் எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறது இது வரைக்கும் நான் பர்சனலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதில்லை. பட் போட்டில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்துருக்கேன், அதே மாதிரி ரியல்மியில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்துருக்கேன். ஸோ அதிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ரிலேபிளாக இருக்குது. போல்ட் எப்படி அப்படிங்கிறத நீங்கள் சொன்னீங்கன்னா எனக்கு இன்னும் ஹாப்பியாக இருக்கும். ஆல்ரெடி போல்டு ப்ராடக்ட் நான் வச்சிருக்கேன், எனக்கு ப்ராப்ளம் ஆச்சு, நான் உங்ககிட்ட கொடுத்தேன், எவ்வளோ நாள் டைம் எடுத்துக்கிட்டாங்க, என்ன மாதிரியான இன்ஸ்பெக்ஷன்லாம் பண்ணாங்க அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இது ஆல்ரெடி யாரெல்லாம் வச்சிருக்கீங்களோ உங்களோட கமெண்ட் ரொம்ப முக்கியங்க. ஏன்னா இப்போ நான் என் தரப்புலேருந்து நான் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கிறத சொல்லிட்டேன், நீங்களும் சொன்னீங்கன்னா இன்னும் ஒர்த்தாக இருக்கும். ஸோ இது தொடர்ந்து நம்ம வேறு ஒரு வீடியோவில் சந்திப்பாக இருக்கும். சோ பாருங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப், அந்த பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். பார்க்கலாம், பை.